முழுக்க திமுகவினுடைய வெற்றி வேட்பாளர்களை நம்ம சந்திச்சுக்கிட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம சந்திக்கவிருக்கிற வெற்றி வேட்பாளர் வேடச்சந்தூர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக திமுக தலைவரால் அறிவிக்கப்பட்டிருக்கிற காந்திராஜன் அவர்கள், கூடவே கரூர் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் ஜோதிமணி அவர்களும் இருக்கிறாங்க. நம்ம காந்திராஜன் அவர்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். பிரச்சாரம்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா? எப்படி போயிட்டு இருக்கு சார் பிரச்சாரம்? இது அஞ்சாவது நாள். சரிங்க, பிரச்சாரம் ஆரம்பிச்சு இது அஞ்சாவது நாள். ஏற்கனவே வேடச்சந்தூர், வடமதுரை, விஜயம்பாறை முடிச்சுட்டு திரும்ப வேடசந்தூர் செகண்ட் ரவுண்டு, வேடசந்தூர் முடிச்சு இன்னைக்கு வடமதுரை அஞ்சாவது நாள். இப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழரைக்கு மேலே ஆகுது, மக்கள் இந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் வரைக்கும் பிரச்சாரத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்க? எப்போ ஆரம்பிக்கிறீங்க? காலையில் வந்து ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் பிரச்சாரத்தை. சரி, இரவு பத்து மணி வரைக்கும் தேர்தல் கமிஷனால் அறிவிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட அந்த பத்து மணி வரைக்குமே பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்துகிறோம். இடையில ரெஸ்டெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து இது இது ஒரு சின்ன ஒரு கிராமம், இது இருக்கிறதே ரொம்ப பாப்புலேஷன் குறைவான கிராமத்தில் நீங்கள் வந்து பேட்டி எடுக்கிறீங்க. அந்த கிராமத்துலேயே இவ்வளவு எழுச்சியோடு ஜனங்கள் வந்து ஆதரவாக நின்று எங்களுக்கு உற்சாகத்தை ஊற்றுற வழியில் எங்களுக்கு எல்லா இடங்களையும் வரவேற்பு இருக்குது. தேர்தல் அறிவித்ததுக்கும் அதுக்கப்புறம் வாக்குப்பதிவு நடைபெறதுக்கான அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ எல்லா இடங்களுக்கும் போய் வாக்கு சேகரிக்க முடியுதுங்களா? டைம் போதுங்களா? இது இந்த டைம்ங்கிறது பத்தாது. சரி, இது குறைவான டைம் தான். அப்படி தான் ரெஸ்டே இல்லாமல் இடையில சாப்பிட்றது கூட டைம் இல்லாமல் பண்ணால் தான் இது எல்லா ஏரியாவும் கவர் பண்ண முடியும். இருந்தாலும் இது வந்து தேர்தல் கமிஷனில் ஒரு நம்ம பத்தாவது ஒரு டயத்தை கொடுத்துருக்காங்க. இது வந்து மக்களை சந்தித்து எல்லா மக்களையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்து முதல் நாள் ரெண்டாவது நாளை விட இன்றைக்கி அஞ்சாவது நாள் பார்த்திங்கன்னா பன்மடங்கு எழுச்சிருக்கு. நாங்கள் ஏதோ வந்து இதை ஒரு மெப்பனைக்காகவோ அதுக்காக சொல்லலை. மக்களுடைய நாளாக நாளாக எங்கள் மீது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை அதிகமாக வருகிறது. நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன விஷயங்கள், தளபதி அவர்கள் சொன்ன விஷயங்கள் மக்களிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து இப்போ எந்த இடத்துல போனாலும் ஜனங்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வர்றாங்க, உற்சாகத்தோடு வர்றாங்க. எல்லாம் வார வாரமான ஒரு நல்ல வார்மிங் ரிசப்ஷன் இது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷனுங்கிறத நாங்கள் இதுக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷனில் பார்த்துருக்கோம். அந்த அளவிற்கு, அதே அளவிற்கு கொஞ்சம் கூட குறையாமல் இந்த எலெக்ஷன்லையும் அதை நாங்கள் பார்க்க கண் கூட பார்க்க முடியுது. நிச்சயமா சார், அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. திமுக தலைவர் அறிவித்ததற்கு அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே தேர்தல் அறிக்கையை காப்பி அடித்த மாதிரி சொன்னார். அப்போ மக்கள் எதை நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ மக்கள் வந்து அதை சொல்கிறாங்க. திமுக என்ன சொல்லுதோ அதை அப்படியே அவங்க காப்பி அடிக்கிறாங்கங்கிறத அது ஜனங்கள்கிட்டே அவங்க அவங்க வாயிலே வருது. அது அவங்க வாயிலே வருது. இன்னும் சொல்ல போனால் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு பத்து பேர் என்கிட்ட கேட்டது, அவங்க குறைஞ்சது 75 வயசு, 80 வயசு, 90 வயசு வரைக்கும் கூட இருக்கும். அவங்கெல்லாம் கேட்டது, சாமி இந்த முறை நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, நீங்கள் போங்க, உங்கள் கட்சி தான் ஜெயிக்கும், அவர் தளபதி தான் முதலமைச்சராக வருவார். சாதாரண ஜனங்களுக்கு அவங்களாம் படிப்பு, எனக்கு எப்படி அவங்க பேரெலாம் தெரியும், தளபதியினுடைய பேரெலாம் தெரியும். தளபதினா அவர் தளபதினு சொல்லியே தவிர அந்த ஸ்டாலின் அவர்னு சொல்லி ஐயாவோட பையன் அவர் தான் ஆட்சிக்கு வருவார்லாம் சொல்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு இந்த அளவுக்கு விவரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தடியை ஊனிக்கிட்டே சொல்கிறாங்க. எனக்கு உண்மையிலேயே அது எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அவங்க சொன்னது பத்து ஒரு பத்து இடங்களில் நேற்று மட்டும் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது. அபரிமிதமான ஒரு ஆதரவு இந்த திமுக மேலே இன்றைக்கி ஜனங்கள்கிட்ட வந்திருக்கு. பத்தாண்டு காலம் அதிமுகவுடைய ஒரு மோசமான நிர்வாகம்தான் அதற்கு காரணமாக இருக்க முடியும் என்று நான் தெள தெளிவாக நம்புகிறேன். கண்டிப்பா சார், இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 91ல் நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் வந்து எந்த அளவுக்கு இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க? அதுதான் எனக்கு இப்போ இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு. சரிங்க, நான் கல்யாணத்துக்கு ஒரு நல்லது ஒரு துக்ககமான சம்பவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். சரிங்க, ஒரு கும்பாபிஷேகம், கோயிலினுடைய ஒரு நிகழ்ச்சி, உள்ளூர் சாமி கும்பிடு அப்படின்னு இருந்தால் இதுதான் நம்ம தொடர்புக்கு எனக்கு தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தது தொடர்பு. தளபதி அவர்களும் அது எந்த வகையில் அவர் முடிவு செஞ்சார்னு தெரியாது. எனக்கு இந்த வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அந்த நன்றியை மறக்காமல் மக்களும் என்னை நினைத்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது இது உண்மையிலேயே நான் பெற்ற பெரிய வரமாகத்தான் நினைக்கின்றேன். கண்டிப்பா சார், நம்ம அடுத்த பாயிண்ட்லயும் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் நான் பேச இருக்கிறேன். அதுக்கு முன்னால கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட 2 நிமிஷம் நான் சில விஷயங்கள் கேட்கணும். நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில உங்களுடைய தொகுதிக்கு உட்பட்டது இது, அதனால நீங்க வர்றீங்க. எந்தெந்த தொகுதிகள்லாம் போனீங்க? மக்கள் எந்த அளவுக்கு எழுச்சியா இருக்கிறாங்க? நான் இந்த 6 தொகுதியிலையும் தேர்தல் முடிஞ்சதுல இருந்து
தொடர்ந்து நான் ஸ்டாப்பா நன்றி சொல்லி மக்கள் குறைகள் கேட்க போயிட்டு இருக்கேன். 6000 ஊருக்கு போயிருக்கேன். தேர்தல் அறிவிச்சு ரெண்டு நாள் கழிச்சு ரெண்டு நாள் வரைக்கும் கூட திருப்பி நான் மணப்பாற தொகுதியில போய் என்னோட டூரை முடிச்சேன். நான் தொடர்ந்து வந்து மக்கள் வந்து கொரோனா பீரியட்ல வந்து ஒரு நாள் கூட இல்லாம வந்து நாங்க 6 தொகுதிக்கும் ராப்பகலா போனோம். சோ மக்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாங்க எப்படி இந்த மத்திய மாநில அரசாங்கங்கள் எடப்பாடி அவர்கள் அரசும் சரி மோடி அவர்கள் அரசும் சரி மக்களை மொத்தமா கைவிட்டாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகம் சரி நாங்கெல்லாம் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து நாங்கதான் களத்தில் நின்று கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பொதுவாகவே இந்த ஒரு 7-8 மாசமாவே வந்து இந்த ஆட்சி எப்படியாவது மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்க்கு மக்கள் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு நான் கண் முன்னாடி பார்த்தேன். இப்போ வந்து நீங்க பாக்குறப்ப நான் 6 தொகுதிக்குமே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால வந்து பார்க்குறப்ப மக்கள் எழுச்சி காந்திராஜன் சொன்ன மாதிரி கடுமையாக இருக்கு. அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய வெற்றி வாய்ப்பை நம்ம பெற்றோமோ அந்த மாதிரி 234 தொகுதிகள்லையுமே வெல்லும்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திச்ச அந்த சட்டமன்ற தேர்தலுங்கிறது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தலாக மட்டும் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த தேர்தலுங்கிறது அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் நம்ம பார்க்கணுமா? ஏன்னா பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வச்சு உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக பார்க்கணுமா? இல்லை நிச்சயமாக நிறைய இப்போ இங்கேயே நீங்கள் பார்த்தீங்க பெண்கள் சொல்கிறாங்க மோடி ஆட்சியில் வாழ்கிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாதாரண மக்களை அச்சுறுத்துகிற ஒரு ஆட்சியாக தான் வந்து நரேந்திர மோடி அவர்களோட ஆட்சியும் சரி எடப்பாடி அவர்கள் ஆட்சியும் இருக்கு சரி. அதே மாதிரி நம்ம நிறைய பசங்க பிள்ளைங்க வந்து கல்லூரியில் படிக்கவே முடியாத சூழல் ஏற்படுது. மருத்துவத்துக்கு நீட்டு, நர்சிங்க்கு நீட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கலைக்கல்லூரிகளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, இடஒதுக்கீடு நம்மகிட்ட இருந்து போகுது. கட் ஆஃப் மார்க் நம்ம மாணவர்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமாக இருக்குது. உயர் சாதியினர் இடஒதுக்கீடு இருக்கிறவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் குறைவாக இருக்குது. அதன் மூலமாகவும் நம்ம வேலை இழக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிற பசங்க பிள்ளைங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்க மாட்டேங்குது. 75% பேர் வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், நம்ம மாநில அரசே ஜிஓ போடுது. ஸோ நம்மளுடைய சொந்த அரசாங்கமே மோடி அவர்களுக்கு அடிபணிஞ்சு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யுது. ஸோ இந்த துரோகத்தை எதிர்த்து போராடுங்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க. நிச்சயமாக அதிமுகவில் மீதும் ஏராளமான வெறுப்பு இருக்குது. அதே நேரம் வந்து மோடி அவர்களோட அலையன்ஸ் பிஜேபியோட அலையன்ஸுங்கிறது கடுமையான மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறத நான் களத்தில் பார்க்க முடியும். திமுகவோட தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் மாவட்ட வாரியா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க சார். அப்போ உங்க பகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் அதில் இருக்கு? நீங்க சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு நம்ம டிஆர் பாலு தலைமையில் தேர்தல் வாக்குறுதிக்காக அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழு வந்தது. அப்பொழுது நான் கொடுத்த ஒரே கோரிக்கை வந்து வேடசந்தூர் தொகுதிக்கு காவிரி ஆற்றிலிருந்து இந்த தண்ணீரை கொண்டு வந்து வாய்க்கால் மூலமாக குளங்களையெல்லாம் ரெப்பினால்தான் இங்கே இருக்கிற ஜனங்கள் இங்கேயே வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் பஞ்சம் பிழைத்து கேரளாவோ கர்நாடகாவோ போகக்கூடிய வாய்ப்பு தான் ஏற்படும். எனவே அதை தடுத்து நிறுத்துவதற்கும் இந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் அந்த அணைக்கட்டினுடைய திட்டம் கண்டிப்பாக வேண்டும் என்று சொன்னேன். அப்பொழுது டிஆர் பாலு அவர்கள் கேட்டார்கள், வந்து இது 1000 கோடி பக்கமாக வருமே எப்படி செய்ய முடியும்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இது அப்பர் பத்ராவில் கர்நாடகாவில் உள்ள அப்பர் பத்ரா டேம்லேருந்தும் அங்கே ஹேமாவதி டேம்லேருந்தும் தண்ணி கொண்டு வந்து 140 கிலோமீட்டருக்கு தண்ணி கொண்டு வந்து தும்கூர் மாவட்டத்தில் உள்ள சிரா என்கிற அந்த தொகுதிக்கு முழுமையும் இந்த தண்ணீரை கொண்டு வந்து திட்டம் நிறைவேற்றியிருக்கின்றாங்க. அதனால் இதுவும் சாத்தியம், அரசாங்கம் நினைத்தால் இதுவும் சாத்தியம்னு சொன்னேன். அதுக்கு பின்னாடி தான் இதை சேர்த்துருக்காங்க. நிச்சயமாக அப்படி சட்டமன்ற உறுப்பினராக வந்து அதை செய்யணுங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கீங்க. 100%க்கு 100% அதுக்கு நான் உறுதியாக இருக்கிறேன். இதுதான் என்னுடைய கனவு திட்டம், இதை லட்சியமும் கூட. எது அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் ஏராளமான மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போன இடங்கள்லாம் தாய்மார்களுடைய கோரிக்கையே என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் படிச்சுட்டு பிள்ளைகள்லாம் சும்மா இருக்காங்க, எங்களுக்கு ஏதாச்சும் வேலை வாய்ப்பு ஏதாச்சும் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இங்கே வந்து சிப்காட்லேருந்து தொழில்பேட்டை குஜிலியம்பாரிலையும் அமைக்கணும், வேடசந்தூர்லேயும் அமைக்கணும், அல்லது வடமாதிரிலையும் அமைக்கணும், ஏதோ 2 யூனியன்லையாச்சும் அமைச்சு கொடுத்தா தான்
நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி நான் சொல்லி இருக்கிறேன். அதனுடைய அடிப்படையில் அதாவது வறட்சியான பகுதிகளில் இங்க வந்து ஃபாரஸ்ட்ல கொண்டு வரதா முதல்ல சொன்னாங்க. ஃபாரஸ்ட்ல கொண்டு வந்தா இருக்கிற கொஞ்ச காடுகளும் அழிஞ்சு போயிடும். அதனால வந்து வறட்சியான பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் சும்மா இருக்கு. அந்த பகுதிகளில் ரெண்டு சிப்காட்டு இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு சிப்காட்டை உடனடியாக நம்முடைய ஆட்சியில் செய்ய முடியும் என்று சொல்லி தளபதி அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கின்றார்கள். அந்த வேலைவாய்ப்புக்காகவும் நான் அந்த திட்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றேன். இது இந்த மாதிரி பல்வேறு சின்ன சின்ன இதெல்லாம் டெக்ஸ்டைல் முன்னே வந்து 91ல் நான் எம்எல்ஏவாக இருந்தப்ப டெக்ஸ்டைல் மில்லுக்கு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் சப்சிடி நான் எம்எல்ஏவாக இருக்க வரைக்கும் தொடர்ந்து அதை போயிடாமல் அதுக்குரிய வழிகள்லாம் மத்திய அரசாங்கத்தில் மாநில அரசாங்கத்தில் அப்ரோச் பண்ணி. நிச்சயமா சார், இப்போ உங்களுக்கு எதிர்த்தரப்பில் அதிமுக சார்பாக நிற்கிறவரை பரமசிவம் அப்படிங்கிறவர் ரொம்ப சவாலான ஒரு வேட்பாளராக நீங்கள் பார்க்குறீங்களா? அவர்கிட்ட பண வசதி இருக்குது, என்கிட்ட பண வசதி இல்லை. இது இது ஒன்று தான் சவால் எனக்கு. அப்படி பணம் கொடுத்தாலும் மக்கள்கிட்ட பணம் கொடுத்தாலும் மக்கள் மாறி வாக்களிக்கிற மனநிலையில் இல்லைன்னு நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக நான் நம்புகிறேன். நான் மக்களை ஜனங்களை நம்புகிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம், நான் என்னுடைய சேவைக்கு மரியாதை இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சார், 91க்கு பிறகு அதாவது மே 2க்கு பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் உங்களை வந்து சந்திப்பேங்கிற நம்பிக்கையோடு இங்கேருந்து விடைபெறுகிறேன். சரி, நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.